ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெச் எழுத்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம சைலண்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல உச்சரிக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம தொடர்ச்சியா வந்து சைலண்ட் லெட்டர்ஸ் பத்தி நான் வந்து வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டடா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்கள். இது எதுக்காக நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம ஒரு இதோட கண்டினியூ அப்படின்னா, நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் நம்ம ஒவ்வொரு லெசனாக கொடுக்கும்போது பார்ட் ஒன் பார்ட் டூன் கொடுத்தோம்னா நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே உங்களுக்கு தம்ப்நெயிலில் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை தான் ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங், அதாவது ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கிற ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சைலண்ட் லெட்டர் வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதனால ப்ரீவியஸ் வீடியோஸ் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து ஹெச் எழுத்து எந்தெந்த இடத்துல சைலண்டாக வரும், எந்தெந்த இடத்துல நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நானும் ஒரு சில எழுத்துக்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை சைலண்டாக வரும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சைலண்டாக தான் படிக்கணும். அதே மாதிரி எழுதும் போது கண்டிப்பாக அந்த எழுத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இது ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ளே போகலாம். ஸோ லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எந்தெந்த இடத்துல சைலண்டாக வரும் நம்ம படிக்கிறோம், ஸோ இந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச், டபிள்யூ கூட ஹெச் வரும்போது ஹெச் வந்து நமக்கு சைலண்டாக வருது. அப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து டபிள்யூ கூட ஹெச் வந்துச்சுன்னா சைலண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, விதி விலக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு விதி விலக்கு, இந்த ரூல் வந்து பொருந்தாது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய வேர்ட்ஸ் படிக்கும் போது ஓ இது இதுக்கெல்லாம் வராது அப்படின்றத நம்ம படிக்க படிக்க தான் லேர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்பதான் அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்க முடியும். ஸோ இது சைலண்டா வருது அப்படின்னா எல்லா இடத்துலயும் சைலண்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. இதை நான் ஏன் ஃபர்ஸ்டே தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளில் டபிள்யூ உச்சரிப்பு மட்டும்தான் கொடுப்போம், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கும். இதை எப்படி படிப்போம்னா, வட் இவ்வு ஆ வா வட், இது ஒய் இவ்வு ஐ ஒய், இவ்வு ஐ என்னது ஒய், இது வென் வே இன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து நமக்கு சைலண்டாக வரும். அதே மாதிரி இவ்வு ஐ ஒய் ஒயிட், விட் விச், இவ்வு இ வி வி இச் விச், வேர் வீல் வைல். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹெச் வந்து உச்சரிக்க மாட்டோம், ஆனா எழுதும் போது கண்டிப்பா ஹெச் வந்து எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரூல். இஃப் த வேர்ட் பிகின்ஸ் வித் டபிள்யூஹெச், ஒரு வேர்டு வந்து டபிள்யூஹெச்ல பிகின் ஆகுது அப்படின்னு போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல ஹெச் வந்து சைலண்டா வரும், ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஒரு சில வேர்ட்ஸ்ல எக்ஸம்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இஃப் த வேர்ட் பிகின்ஸ் வித் ஜிஹெச், ஸோ ஜிஹெச் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் வந்து சைலண்டாக வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் வந்து சைலண்டாக இருக்கும், ஆனால் ஜிஹெச்னு வர எல்லா இடத்துலையுமே ஹெச் வந்து சைலண்டில் தான் இருக்குமானா கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு இப்போ ஜியோட சைலண்ட் லெட்டர் பார்க்கும்போது ஜி வந்து சைலண்டாக வரும்னு பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல சில டைம் ஹெச்சுக்கு மட்டும் சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வேர்ட்ஸ் வந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது எப்படி படிப்போம்னா, இக்கு ஓ கோ கோ இஸ் இட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டோ கேட்டோ கெட்டோ, அதாவது இக்கு ஏ கே கெட்டோ, ஸ்பெகதி ஸ்பெகதி ஸ்பெகதி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து சைலண்டா வரும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல நம்ம என்னது ஜி கூட ஹெச் வரும்போது பிகின்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ வந்து மிடில் வர்றதுமே வந்து நமக்கு ஹெச் வந்து சைலண்டாக வந்து வரும் அப்படின்றதையும் நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வார்த்தைகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக புது புது வார்த்தைகள் நிறைய நம்ம வந்து படிக்க படிக்க தான் நமக்கு இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து செட் ஆகும். இந்த லெசனை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகத்திலே இருக்காது, ப்ளஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்து அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நிறைய லெசனில் நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன்.
சோ அடுத்து ஹெச் வந்து எந்த இடத்துல சைலண்ட்னு பாத்தீங்கன்னா, ஹெச் வந்து பிகினிங்கா வரும்போது, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் ஹெச் வரும்போது ஒரு சில வார்த்தைகள்ல வந்து ஹெச் வந்து சைலண்டா வரும். சோ எல்லாத்துலயுமே கிடையாது ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைக், ஹெச் வந்து என்ன வருது, ஸ்டார்டிங்ல தான் வருது. ஹைக்குன்னு படிப்போம், ஹிக்கு ஹை ஹைக்கு ஓகேங்களா. இங்க வந்து ஹெச் நம்ம உச்சரிப்போம், ஆனா ஒரு சில வார்த்தைகள்ல ஸ்டார்டிங்ல ஹெச் வரும்போது உச்சரிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனஸ்ட், ஓ நஸ்ட், இங்க வந்து ஹெச் வந்து சைலண்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஆனஸ்ட்லி, ஹவர், அவர், புரியுதுங்களா. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெச் வந்து நமக்கு சைலண்டா வரும். ஆனா இந்த வேர்டை எழுதும் போது ஹானஸ்ட் ஹானஸ்ட் அப்படின்னு எழுதும் போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஹெச் போட்டுதான் எழுதுவோம். ஓ போட்டுட்டு என்இஎஸ்டி வந்து எழுதக்கூடாது. அப்ப அது வந்து வார்த்தை வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா. அதனால நீங்க ஒரு ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் சைலண்டா இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேர்ட்ஸையும் நம்ம வந்து சைலண்ட் பண்ணிட முடியாது. சில எக்ஸம்ஷன் இருக்கு, ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த ரூல் வந்து பொருந்தும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட் வென் இட் பிகின்ஸ் வித் ஆர்ஹெச், ஆர் கூட ஹெச் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல ஹெச் வந்து சைலண்டா வரும். இது வந்து எப்படி படிப்போம்னா ரித்தம், ரித்தம் அப்படின்னு சொல்லி படிப்போம். ரி ஆர் ஐ ரி தம் ரித்தம், ரைம், ரைனோசிரஸ், ரைனோசிரஸ். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச் வந்து சைலண்டா வரும், ஆனா எழுதும் போது கண்டிப்பா வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். அண்ட் கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆஃப்டர் சி, சம்டைம்ஸ் சில சமயங்கள்ல சிக்கு அடுத்ததா ஹெச் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஹெச்ச வந்து சைலண்ட் பண்ணிட்டு சியோட சவுண்டு இக்கு சவுண்டு கொடுப்போம், இல்லைன்னா இச்சு சவுண்டு வந்து வரும் ஓகேங்களா. இஷ் இஷ் அப்படின்னு சொல்லுவோம்லயே அந்த சவுண்டு வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா கொயர், கொயர் அப்படின்னு படிப்போம். இக்கு ஓ கோ கொயர், எக்கோ ஏ இக்கு ஓ எக்கோ அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி இதை எப்படி படிப்பீங்க, ஸ்டமக் சிக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா ஹெச் வரும். டெக்னாலஜி, 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 இங்க பாத்தீங்கன்னா ஹெச் வந்து சைலண்டா இருக்கு. அதே மாதிரி இதை எப்படி படிப்போம், குரோம், இக்கு ரோம், குரோம். ஸோ அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக், இங்க வந்து பாத்தீங்கன்னா இக்கு சவுண்டு, மெக்கு ஆனிக், மெக்கானிக், இங்க வந்து ஹெச் வந்து சைலண்டா வருது. அதனால சி கூட ஹெச் வந்துருச்சு அப்படின்னாலே உடனே வந்து நம்ம சியோட உச்சரிப்பு தான் கொடுக்கணும், ஹெச் வந்து சைலண்ட் பண்ணிடணும் அப்படின்ற டெசிஷனுக்கு போக கூடாது சம்டைம்ஸ். ஸோ இதுக்கு எல்லாம் என்ன தீர்வு, நீங்க சொல்றீங்க ஓகே இந்த இடத்துல வருதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் முடிஞ்சதுன்னா ஒரு சிம்பிளான ஒரு புக்காவது நீங்க ரீடிங் பண்ணீங்க, சில வேர்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் உங்களால ஈஸியா வந்து இங்கிலீஷ் ரீட் பண்றதாகட்டும் எழுதுறதும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஒரு பேராகிராஃபோ சரி, ஒரு வேர்ட்ஸோ சரி, எந்த புக்கு உங்களுக்கு கிடைக்குதா படிங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு புக்காக இருக்கிறதா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிகினரா இருக்கிறவங்களுக்கு சிம்பிளானது படிக்கும் போது தான் அந்த லாங்குவேஜ் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ரொம்ப கஷ்டமானதோ ரொம்ப கன்ஃபியூஸான பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேயே ஒரு போரிங் ஆயிரும், என்னப்பா இது இவ்வளோ கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால சின்னதாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் இருக்குன்னு சொல்கிறனால நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்றத சொல்லி ஒரு வீடியோவை ரெகுலராக போஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. பண்ணலாமா வேண்டாமான்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே நான் வேர்ட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு எப்படி நான் உச்சரிக்கிறதுன்றதையும் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு தான் அடுத்து அந்த வீடியோ நான் ரெடி பண்ணலாமா இல்லையான்றத நான் டிசைட் பண்ண முடியும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.